பூம் தத் புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரச்சோதயா பூவும் ஆதித்ய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஹேஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நிறைய பேர் கேள்வி கேட்டது அதாவது நிகழ்ச்சியை பாராட்டி பேசுறீங்க அப்படிங்கிறத விட நிகழ்ச்சியை பார்த்து நல்ல வாழ்க்கை வாழ்றீங்க அப்படிங்கிறத விட இந்த நிகழ்ச்சியை பார்த்து சாஸ்திர சம்பிரதாயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத விட இந்த நிகழ்ச்சியை பார்த்து வீட்டில் ஒரு தாத்தா இருக்கிற மாதிரி உங்கள் நிகழ்ச்சி வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு எங்கள் அந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் வந்து மனசார பாராட்டுறீங்க அப்படிங்கிறத விட பொதுவாகவே நாம் வந்து சிவனேன்னு இருந்தால் கூட தேவையில்லாமல் வம்பு வழக்கு வருது சார் அல்லது தேவையில்லாமல் பிரச்சனை வருது சார் தேவையில்லாத சொத்து பிரச்சனை வருது தேவையில்லாத பாக பிரச்சனை பாக பிரிவினை பிரச்சனை வருது ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வரும் பொழுது அது வழக்க சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகும் பொழுது நீதிமன்றத்தில் வழக்குன்னு ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அந்த வழக்கில் வெற்றி கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரியான பரிகாரம் அல்லது வழக்கே வாராமல் இருந்தது அப்படின்னா அதாவது எந்த ஒரு விஷயத்தில் நமக்கு வந்து நீதிமன்றம் போகாத ஒரு சூழல் வர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அல்லது வழிபாடு இருக்காது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பரிகாரம் அல்லது வழிபாடு இருக்குதா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கிறோம் பொதுவாக அந்த காலத்தில் வந்து அப்படின்னா நீதிமன்றம் படி ஏறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு அம்சமாக வச்சிருந்தாங்க ஒவ்வொரு வீட்லேயும் எக்கார்ந்த கொண்டு காவல் நிலையமோ அல்லது வந்து நீதிமன்றமோ போகக்கூடாது அது பஞ்சாயத்து பேசுகிறதா இருந்தால் கூட அந்த மாதிரி இடத்துக்கு வந்து கால் படக்கூடாதுங்கிறத ஒரு கௌரவமா வச்சிருந்தாங்க அந்த காலத்தில் இந்த காலம் களிகாலமா இருக்கிறதுனால யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் காவல் நிலையம் போக வேண்டியது அல்லது நீதிமன்றம் போக வேண்டியது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சிக்கிக்கிறது நாம கம்முன்னு போனா கூட பிரச்சனை வீடு தேடி வரக்கூடிய சூழல் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா எல்லோருக்குமே போட்டி எல்லோருக்குமே வேலை வாய்ப்பு வேணும் எல்லோருமே ஏதாவது ஒரு வழியில் ஜெயிக்கணும் ஜெயிக்கிறோமோ இல்லையோ சாதாரண வாழ்க்கை வாழ்றதுக்காகவே இந்த காலத்தில் நிறைய போராட வேண்டியிருக்குது இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது இந்த உண்மையிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக பொதுவாக எந்த ஒரு வம்பு வழக்கு இருந்துகிட்டு இருந்தாலும் அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனையோ வழிபாடு இருக்குது அதாவது வழிபாடு சம்மந்தப்பட்டது தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அமைதியாக இருக்கிறது அல்லது ஒரு சில விஷயங்களை கண்டால் ஒதுங்கி போகணும்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு மேலே உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்தது அப்படின்னா நீங்கள் கோயிலில் அர்ஜனை பண்ணுறீங்க அர்ஜனை பண்ணும்போது அந்த பிரச்சனை ஓரளவு வந்து தீர்க்கப்படுது அல்லது தவிர்க்கப்படுது அதற்கப்பறம் நீங்கள் கர்ஜனையோடு வெளியில் வர்றீங்க இருந்தாலும் அதற்கு மேலே உங்களுக்கு சுருக்கமான பரிகாரம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கு அப்படிங்கிறது வந்து குடிய வழக்காக பெரிய வந்து ஒரு பெரிய வழக்காக இருந்துருவீங்களே அதிலிருந்து நம்ம வந்து தற்காத்து வருவதற்காக தற்காத்து அப்படின்னா வந்து தவறே செய்யாமல் உங்களுக்கு வந்து நீதிமன்றம் போகக்கூடிய சூழல் இருந்தது அப்படின்னா அந்த அந்த நீதிமன்றத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு சந்தோஷமான தீர்ப்பு வரணும் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்கணும் வாழ்க்கையில் வந்து வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு ரசிக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து தளவாழை இருக்குது இல்லையா அந்த தளவாழை இலையை வந்து விரிச்சி வைக்கணும் தளவாழ இலையை விரிச்சி வச்சு அதில் வந்து பன்னீரில் வந்து தெளிக்கணும் தளவாழ இலையை பண்ணி தளவாழ இலையில் வந்து தண்ணீர் தெளித்து அதுக்கு மேலே மூணு செங்கல் அடுக்கி வைக்கணும் இந்த மூணு செங்கல் அடுக்கினாலே அது வந்து அடுப்பு மாதிரி தெரியும் அந்த அடுப்பில் வந்து நம்ம வந்து விறகு வேறு வகையான விஷயங்கள் வந்து உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா அதுக்கு வந்து அந்த தளவாழை இலைக்கு மேலே மூணு செங்கல் வச்சு அந்த அடுப்பில் வந்து பச்சை வாழை மட்டை இருக்குது இல்லையா அந்த பச்சை வாழை மட்டையை வச்சு அதுக்கப்புறம் ஒரு கற்பூரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் விறகு குச்சி வச்சு தீ அதாவது அடுப்பு அடு அடுப்பு நெருப்பு ஏற்றணும் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு தலைவாழ இலை அதில் மூணு செங்கல் வச்சுட்டு அந்த தளவாழ இலையில் பன்னீர் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சளவாழ இலையில் வந்து அதாவது பச்சை வாழை மட்டையை வச்சு அது மேலே ஒரு கற்பூரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே சில விறகு குச்சிகளை வச்சு நெருப்பு ஏற்றணும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து பால் காய்ச்சணும் சுத்தமான பசும்பாலை இந்த மாதிரி அடுப்பில் வந்து நீங்கள் காய்ச்சணும் எதற்கு சார் வாழை மட்டையை வைக்க சொல்கிறீங்க வாழை மட்டை வைச்சா எரியுமா அதாவது நெருப்பு பத்துமா அப்படின்னு கேள்வி இருந்துகிட்ருக்கலாம் இருக்கலாம் அந்த காலத்தில் நல்லதங்கால் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அம்சமுள்ள லட்சுமி ஏடாட்சியம் உள்ள பெண்மணி வறுமை அப்படிங்கிற விஷயத்தை வந்து வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியுள்ள மிகப்பெரிய அந்த பெண்மணி தெய்வங்களுக்கே சவால் விட்டு தேவதைகளுக்கே சவால் விட்டு தேவதைகளுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்த அந்த நல்லதங்கால் அப்படிங்கிற வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய துன்பங்களும் மிகப்பெரிய துயரங்களும் மிகப்பெரிய அவமானங்களும் வரும் பொழுது அந்த நல்லதங்கால் வந்து பச்சை மட்டையில் அதாவது இந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக பச்சை மட்டையில் வந்து சாப்பாடு செஞ்சாங்களாம் அந்த மாதிரி பச்சை மட்டையில் வந்து பச்சை மட்டையில் வந்து பச்சை

அதுக்கப்புறம் அந்த பசும்பால் பொங்கி வரும்பொழுதே கிழக்கு பக்கம் இருக்கலாம் வடக்கு பக்கம் இருக்கலாம் தெற்கு பக்கம் இருக்கலாம் மேற்கு பக்கம் இருக்கலாம் எப்படி பொங்கி வந்தாலும் வந்ததுக்கு அப்புறம் அந்த பசும்பாலில் வந்து சூடான பசும்பாலில் ஒரு கைப்பிடி நவதானியத்தை போடணும் ஒரு கைப்பிடி நவதானியம் போட்டு அந்த நவதானியம் வந்து களியாட்டு அந்த அப்புறம் அந்த பசும்பாலை நவதானியத்தோடு எடுத்து வச்சு கொஞ்சம் ஆற வரைக்கும் சூடு ஆற வரைக்கும் வச்சிருங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேப்ப மரமும் அல்லது வீட்டுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய கொள்ளைப்புறத்திலேயோ அல்லது மொட்டை மாடிலேயோ திரும்பவும் சொல்கிறேன் வீட்டுக்கு முன்பக்கம் போடக்கூடாதுங்க வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய கொள்ளைப்புறத்திலேயோ அல்லது மொட்டை மாடியிலேயோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேப்ப மரம் அல்லது தென்னை மரம் இந்த இடத்துல வந்து இந்த நவதானிய களியை வந்து கொட்டி வச்சுருங்க இது வந்து பறவைகள் சாப்பிட்லாம் அது வேறு விலங்கு சாப்பிட்லாம் எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வாயில்லா ஜீவன் வாயார சாப்பிடும் பொழுது வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய அந்த வழக்குகளில் இருந்து நீங்கள் தற்காத்து வரக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளையும் மிகப்பெரிய சிறப்புகளையும் வெகு சீக்கிரமே சந்திக்க முடியும் யாராக இருந்தாலும் இதில் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதாவது பாவ கிரகங்கள் உச்சம் பெற்றோ அல்லது கிரகங்கள் ஆட்சி பெற்றோ அல்லது பாவ கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றோ அல்லது லக்னாதிபதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திக் பெற்றோ இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு இந்த மாதிரியான நவதானிய களி வச்சு பறவைகளுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு முறை செய்தாலே மிகப்பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அதுக்கு வந்து உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அதனால் வம்பு தும்புக்குன்னு நம்ம போகாமல் இருந்தால் கூட ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாகவே வம்பு தேடி வரக்கூடிய சூழல் இருந்துகிட்ருக்கும் தவறு செஞ்சு நீதிமன்றம் போனால் பரவாயில்லைங்க தவறே செய்யாத செய்யாத தவறுக்கு கூட நீதிமன்றம் போகிறது காவல் நிலையம் போகிறது தகுதி இல்லாத நபரெல்லாம் நம்மளை தாறுமாறாக பேசக்கூடிய சூழல் ஏற்படுறது இதுவெல்லாம் வாழ்க்கையில் வந்து இயல்பாகவே இருந்துகிட்டு இருக்குது நிறைய பேருக்கு தப்பு செஞ்சு ஒரு பிரச்சனை வந்து அதை பாதிக்கணும் பட்டது அப்படின்னா கேவலப்பட்டனா நம்ம மனசு தாங்கிக்கும் தவறே செய்யாமல் ஒருவருக்கு அவமானம் வந்ததுனாலோ ஒருவருக்கு கேவலம் வந்ததினாலோ தவறே செய்யாமல் ஒருவருக்கு தண்டனை வந்தது அப்படினாலோ இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பாவமாக மிகப்பெரிய ஒரு பாவியாக மிகப்பெரிய ஒரு பைத்தியமாக பித்து பிடிச்ச மாதிரி எவ்வளவு சொத்து சுகம் சோகம் கூட உங்களுடைய மனசு பித்து பிடிச்ச மாதிரி அழையக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அவலநிலை யாருக்கும் வரக்கூடாது அதுவும் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பாக்கியவான்களாகிய உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நிதர்சனமான ஒரு பரிகாரத்தை இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் இது வந்து ஒரு முறை செஞ்சாலே போதும் நல்லது இருக்கும் அல்லது ஒரு முறை செய்ய எனக்கு வந்து வழக்கு அதிகமாக இருக்குது சார் எனக்கு பிரச்சனை முடியல நான் திரும்ப திரும்ப செய்யலான் இருக்கிறேன் எத்தனை முறை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் எவ்வளோ அதாவது மா மாதம் மாதம் செஞ்சுட்டு இருக்கலாம் மூன்று மாதம் செய்யலாம் ஆறு மாதம் செய்யலாம் ஆனால் எத்தனை மாதம் செஞ்சாலும் இதற்குண்டான பலன் ஒரு முறை செஞ்சாலே பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துகிட்டு இருக்கும் இது எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நாட்களில் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த நவதானிய சம்மந்தப்பட்ட களி அதாவது பசும் பாலை வந்து காய்ச்சி காய்ச்சி நவதானியத்தை போட்டு கிண்டி எடுத்து அது பறவைகளுக்கு வைக்கிறது அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து செவ்வாய்க்கிழமை நாட்களில் செய்யலாம் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் இருந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் இது செய்யலாம் ஒன்று அல்லது ஆட்சி அதிகாரத்தை வந்து வெகு சீக்கிரமே கொடுக்கக்கூடிய ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய பிதா காரகர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அற்புதம் வாய்ந்த சூரிய பகவானுடைய ஆதிக்கம் இருந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்லையும் இதே மாதிரியான இந்த வழிபாடுகளை செய்யலாம் எந்த நாளில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை செஞ்சாலும் சரி அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை செஞ்சாலும் சரி எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு காலை நேரத்தில் செய்யலாம் மதிய நேரத்திலும் செய்யலாம் இறங்கும் பொழுது என்று சொல்லக்கூடிய மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யலாம் ஆனால் காலை நேரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா பறவைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அந்த உணவு தானம் அப்படிங்கிறது உண்மையான ஒரு தானமாகவும் உங்களுக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மையான ஒரு அம்சமாகவும் இருந்துட்டுங்கிற விஷயத்தை நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கலாம் குடும்பத்தில் யாருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தாலும் சரி இந்த பொங்கல் அப்படிங்கிறது அதாவது இந்த நவதானிய சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பாலில் காய்ச்சி பறவைகளுக்கு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து குடும்பத்தில் யாராக இருந்தாலும் செய்யலாம் வெளிநாட்டிலே இருந்தால் கூட அவங்க செய்யலாம் கடந்த காலங்களில் வெளிநாட்டில் இருந்த அயல் நாட்டில் இருந்த ஒருவர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு அவருக்கு நல்லது நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவருடைய வாட்ஸ்அப்பில் போட்டு நிறைய பேர் செஞ்சுட்டு வந்துருக்காங்க அதனால் இன்னொரு முறை இதை வந்து நிகழ்ச்சியில் சொல்லுங்க அப்படின்னா அவர் கேட்டதுக்காக இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் சொல்லியிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து வெறுமனே மகிழ்ச்சியாக இல்லை நீங்கள் ஜாதகத்தை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி சாஸ்திரத்தை நம்பினாலும் சரி நம்பா விட்டாலும் சரி சாமியை நம்பினாலும் சரி நம்பா விட்டாலும் சரி இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை விட வளர்ச்சி அப்படிங்கிறத நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதிப்படுத்த கடமைப்பட்டுருக்கிறோம் அந்த வகையில் இந்த மாதிரியான வழிபாடுகள் அதாவது

விட்டாலும் என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர்